வீடியோ போஸ்ட் பண்ணுறதுனால கமெண்ட் செக்ஷன்னு ஒன்று இருக்குது. அந்த கமெண்ட் செக்ஷனில் ஹோல்டு கமெண்ட்ஸ் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, சரிங்களா? நீங்கள் என்ன தான் கமெண்ட் போட்டாலும் அது அறிவு கட்ட முண்டங்களா, அது உங்களுக்கு மட்டும்தாண்டா தெரியும் அந்த கமாண்டு, மற்றவங்க யாருக்கும் தெரியாது. அந்த கமெண்ட்ஸ் நான் போய் பார்த்து டிக்கு கொடுத்தா வெளில வந்து விழுவோம். அப்படி இல்லைன்னா அந்த கமாண்டு டெலீட் பண்ணிடுவேன். இப்போலாம் என் வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல நல்ல கமெண்ட்ஸ் தான் வரும். ஏன் தெரியுமா? ஏன்னா நல்ல கமெண்ட்ஸும் மட்டும்தான் நான் ஓப்பன் பண்ணுவேன். பேட் கமெண்ட்ஸ் அதெல்லாம் அப்படியே மார்க் போட்டு டெலீட் பண்ணிடுவேன். இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என் மேலே கோபம்தான் வரும், ஆனால் உங்கள் கமெண்டை பார்த்தா எனக்கு வெறுப்பு வருது, வெறியாக வருது. ஆனால் அதை அடக்கி வச்சிட்ருக்கேன். தேவையில்லாமல் வந்து சிங்கத்தை சொரிஞ்சு பார்த்தீங்க, அப்புறம் நான் வந்து வேறு மாதிரி என்னோடய இன்னொரு குணம் ஒன்று இருக்குது. நான் ரொம்ப சாஃப்டாக, நான் ரொம்ப சைலண்ட்டாக நான் ரொம்ப இருக்கோன்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் என்னை சுரண்டி பார்க்கணும்னு நினச்சிங்க. என்னை பற்றிலாம் உங்களுக்கு தெரியாது. நான் ரொம்ப மோசமானவ, நான் ரொம்ப கேடு கெட்டவ, நான் ரொம்ப பஜாரி. நான் படிச்சிருக்கதா எம்எஸ்சி, ஆனால் மட்டமான கேரக்டர் அதை நானே ஒத்துக்கிறேனே, சரியா? நீங்கள்லாம் உங்களெல்லாம் ஒரு ஆளாகவே நான் நினைக்கல. கமாண்டு போடுறீங்கன்னா எதுக்கு சமம் தெரியுமா? இந்த மயிர் இருக்குது பார்த்தியா, அந்த மயிருக்கு கூட நீங்களாம் சமமே கிடையாது. அப்படி தான் உங்களை நான் இடத்துல வச்சுருக்கேன். நீ கமாண்டு மட்டும் தாண்டா போட முடியும். நீ போடுற கமாண்டை வச்சு ஊர் ஃபுல்லாக அய்யோ இன்றைக்கி யார் கமெண்ட் போட்டிருக்கா, விக்கி போட்டிருக்காடா, அனிதா போட்டிருக்கா, வித்யா போட்டிருக்கா, சத்யா போட்டிருக்கானா, எல்லோரும் கமெண்ட் தெரியும். வீடியோவில் இருக்கோம் பார்த்தீங்களா, நாங்கள் தான் கெத்து, சரியா? போங்கடா, இனிமேல் நீங்கள் கமெண்ட் போட்டு உங்களுக்கும் கை வலிக்குது, அதை டெலிட் பண்ணி எனக்கும் கை வலிக்குதுமே. என்னச்சா கமெண்ட் போடுறது வேஸ்ட்டு. தெளிவாக இந்த வீட்டில் சொல்லிக்குமே.